ಬೋಸ್ತದೆ ಗಟ್ಟಿ ಮೇಳ ಗಟ್ಟಿ ಮೇಳ என்னமா இது என்னது இது என்ன பாங்க கிட்ட போய் கேக்குறீங்க இன்னும் உங்களுக்கு புரியலையா நானும் சங்கீதா மன்னிக்க சொன்னோம் ஆனா நீங்க நம்பல இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா பேசுங்கம்மா ஏதாவது வாய் திறந்து பேசுங்க இப்படி ஒரு மரணநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கு எதுக்காகம்மா எங்க பொண்ண கட்டி கொடுக்க சொல்லி வற்புறுத்துறீங்க நாங்க ஏழைனா எதையாவது கொடுத்தா ஓடி வந்துருவோம் நினைச்சீங்களா சொல்லுங்க நாங்க எல்லாரும் பிரபு கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பையனுடைய பேச்சோ நடவடிக்கையோ சரியில்லைன்னு சந்தேகப்பட்டோம்ல உன்கிட்டயும் கேட்டோம்லமா நீ என்னமா சொன்ன என்னமா சொன்ன அவர் ரொம்ப அப்பாவி அவர் மேல சந்தேகப்படாதீங்க அப்படி இப்படி என்ன சமாதானப்படுத்துனியே ஏம்மா ஏம்மா என்கிட்ட போய் சொன்ன சொல்லுடா ஏண்டா என்கிட்ட போய் சொன்ன நீங்க சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப பெரிய ஆளு சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட்டும் பொம்மையும் கொடுத்து ஏமாத்துற மாதிரி என் பொண்ணை என்னமா சொல்லி ஏமாத்துறீங்க சொல்லுங்க என் பொண்ணை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அவ அப்பா அம்மா இல்லாத அனாதன் தானே உங்க பணத்திமிரை காட்டி பட்டநாம சாத்த பாத்தீங்க அவ அப்ப சாகலமா உயிரோட இருக்கான் எனக்குள்ள இருக்கான் நான் தான் அவ தகப்பேன் அவ என் மக அவளுக்கு ஏதாவது கெட்டது நடந்ததுன்னா அப்புறம் இந்த சண்முகராஜன் எழுத்தாள்னா மனிதாபிமானம் பார்க்க மாட்டான் அசுரனா எழுந்திருச்சு நிற்பான் எதிரிகளை அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பான் ஏமா உங்க பையன் மரணோயால கஷ்டப்படுறானா ஒரு நல்ல டாக்டரை பாருங்க அதுக்காக ஒரு நல்லா இருக்கிற பொண்ணோட வாழ்க்கையை எதுக்குமா கெடுக்க பாக்குறீங்க உங்க பையனும் நல்லா இருக்க மாட்டான் நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க சண்முகராஜன் மா சத்தம் போடாதீங்க இனிமே உங்களுக்கு இங்க மரியாதை கிடையாது வாசுதேவர் சார் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா சொல்லுங்க சார் எங்க இருக்கா சொல்லுங்க லண்டன்ல எங்க தெருவுல உங்க பையனை மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு உங்க பொண்ண கட்டி கொடுப்பீங்களா சண்முகராஜன் சார் ஒரு நிமிஷம் இருங்க அம்மா இனிமே அரை நிமிஷம் கூட என்னால இங்க பொறுமையா இருக்க முடியாது இருந்து தான் ஆகணும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு என்னென்னமா பேசிட்டு போறீங்க இந்த கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பமான்னு நான் கேட்டப்போ விருப்பம்னு யோசிச்சு பதில் சொன்னது உங்க பொண்ணு ரேவதி பிரபுவோட மெடிக்கல் கண்டிஷனை பத்தி ரேவதிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இன்னைக்கு மனப்பொண்ணா நம்ம மின்னால வந்து நிக்கிறா போய்மா நீங்க சொல்ற அத்தனையும் போய் உங்க மின்னால தானே ரேவதி நிக்கிறா அவகிட்டே கேளுங்க என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா இப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதனால தான் கதை கட்டி விடுறீங்கல்ல ரேவதி உன் கண்ணீர் என் வலி அதிகமாக்குது ரேவதி நீ எதுக்காக இப்படி செஞ்ச ஏன் செஞ்ச நான் கேட்க போறது இல்ல இந்த கல்யாண தப்பு மகா தப்பு அத சரின்னு வாதம் பண்றதுக்கு உங்கிட்டயோ இல்ல அதோ நிக்கிறாங்களா அந்த அம்மா அவங்க கிட்டயோ ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் அது என்ன பொறுத்த வரைக்கும் குப்பம்மா எரிச்சு சாம்பலாக்க வேண்டிய குப்பை ரேவதி இனிமே இந்த கல்யாணம் வேண்டாம் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க நிக்க கூடாது வாமா போலாம்
நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கறமா? தேவையில்ல மாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை போதும். ரேவதி மாமா, நான் மேஜர், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற உரிமைய சட்டம் எனக்கு கொடுத்திருக்கு, அத நீங்க எனக்கு கொடுக்க மறுக்கறீங்க? பிரபுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ரேவதி, நீ யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு தகப்பு ஸ்தானத்துல இருந்து உன்னை தோள் மேல போட்டு வளர்த்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? வேண்டாமா? வேண்டாம் பாட்டி. வாழ்க்கை நீங்க முடிவு பண்ற விஷயங்களை செய்யறது இல்ல. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நாளைக்கு என் தலையில கல்லு விழுந்து ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டா என்ன குணமாக்க நீங்க எல்லாம் போராடுவீங்கல்ல? பிரபுவ சரி பண்ண நான் போராட போறேன். உனக்கு என்ன தலையெழுத்தா? பணம், காசு, காரு, மங்களா எல்லாம் பார்த்து மயங்கிட்டியா? வா ரேவதி, மாமா வீட்டுக்கு போலாம். முடியாதத்த, இந்த உலகத்துல நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி பணம், காரு, காசு, மங்களா, ஆனா நான் பிரபுவ வீட்டு கொடுக்க மாட்டேன். உன் அரஞ்சல ரேவதி, என்ன இதெல்லாம் உனக்கு என்னமாச்சு? இப்படி எல்லாம் பேசுற பொண்ணு இல்லையா நீ? ஆமா, நான் இப்படி பேசுற பொண்ணு இல்ல. நீங்க எல்லாரும் தான் என்ன இப்படி பேச வச்சிட்டீங்க. நான் விரும்புற ஒண்ணா என்ன செய்ய விடுங்க ப்ளீஸ். மாமாவுக்கு பிடிக்காத செய்யாத ரேவதி. அக்கா, நான் விரும்புற ஒண்ணா மாமா ஏன் ஒத்துக்க கூடாது? ரேவதி, என்ன இதெல்லாம் உனக்காக? ஜோதி, உனக்காக நான் ஒரு உண்மையை சொல்றேன். நான் பிரபுவை நிஜமாவே காதலிக்கிறேன். அவருக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். எனக்கு இன்னும் உன் மேல இருக்கிற அன்பு பத்தி போலமா? உனக்கு விருப்பம்னா நீ எங்க கூட வரலாம். வாமா மாடி. என்னை பொறுத்த வரைக்கும் உறவுங்கிறது தேவையில்லாத இடத்துல இருக்கிற மரம் இல்லம்மா. விருப்பம் இல்லைனா வெட்டி போடுறதுக்கு பூமிக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரிமா. காலாகாலத்துக்கு அது வத்தி போகாது. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு மண்ணுக்குள்ள ஈரம் இருக்கிறது தெரியாதுமா. ஆழமா தொலை போட்டு பார்த்தாதான் ஈரமும் மண்ணும் கலந்திருக்கிறது தெரியும். இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு நம்மெல்லாம் வறண்டு போன மண்ணாதான் தெரியும். நமக்குள்ள இருக்கிற பாசம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா. உன்னை மண்ணா நினைக்கிறவங்க கூட இருக்க போறியா, இல்ல மழையா நினைக்கிறவங்க கூட வரப்போறியா? ரேவதி, சின்ன வயசுல என் கையை பிடிச்சு நடப்பழகணுமா நீ? இப்ப இங்கிருந்து வெளியேறதுக்கு முதலடி எடுத்து வைக்க முடியலன்னா என் கையை பிடிச்சிக்கமா? என் கையை பிடிச்சிக்கமா? ஆமா ரேவதி, வா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்ப அவரோட வாழ்க்கை என் கையில மாமா. ரேவதி.